இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ரீசன்ட் எக்கனாமிக் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து பிரான்ஸ் பின்னுக்கு தள்ளி உலகிலேயே 6வது மிகப்பெரிய பொருளாதார பொருளாதாரத்துல உயர்ந்த தேசமா வளர்ந்த தேசமா இருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் நியூஸ். இதே இடத்துல இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல யமஹா என்ஃபீல்ட் தோழர்கள் வந்து தொழிலாளர் தோழர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, 45 நாட்களுக்கும் மேலா போராட்டம் நடத்துறாங்க. எதுக்காகன்னா, அவங்களுடைய உழைப்பு சுரண்டல், 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, அவங்களுக்கு டாய்லெட் போறதுக்கு கூட இந்த டைம் ஒதுக்குறாங்க, இதுக்குள்ள நீங்க போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒதுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் நீங்க போகணும், அதுவும் ஒரு 4 டாய்லெட் தான் இருக்கும். ஆண்களுக்கு இது, பெண்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை வந்து ஒரு தொழிலாளர்கள் மேல வந்து அந்த முதலாளி வர்க்கம் அப்படிங்கறத செஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நியூஸ் நான் கம்பேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா வந்து இந்த யமஹா தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு எக்ஸப்ஷன், விதிவிலக்கா எங்கேயோ நடக்கிறது கிடையாது. இந்த போராட்டம் வேண்டுமானாலும் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனா அந்த தொழிலாளர்கள் சந்திக்கிற பிரச்சனை ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியிலும், ஒவ்வொரு அந்த ஆட்டோமொபைல் கம்பெனியிலும் நடக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் இந்த நியூஸ் நான் ரிலேட் பண்ண விரும்புறேன். இந்தியா வந்து 6வது பொருளாதாரத்துல வந்து உயர்ந்த தேசமாக இருந்தாலும் கூட, இங்க இருக்கிற தொழிலாளர்களும் மக்களும் அந்த பொருளாதார உயர்வில் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. அது வந்து ஒரு கார்பரேட் முழுக்க முழுக்க ஒரு முதலாளி வர்க்கத்துடைய பண வளர்ச்சியை வச்சு சொல்லப்பட்ட ஒரு புள்ளி விவரமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து எந்த அரசா இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், எந்த அரசாகவும் இருந்தாலும், அவங்களுடைய பொருளாதார கொள்கை என்பது நிச்சயமாக முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கைகளா அது மட்டும்தான் இருக்கு. தொழிலாளர்களுக்கு சாதகமான கொள்கைகளா அவை இல்லை. அதிலும் மோடியுடைய பொருளாதார கொள்கை என்பது வெளிப்படையாகவே கார்பரேட் கம்பெனிகளையும் இந்த கார்பரேட் முதலாளிகளையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கொள்கை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம மோடியோட சாதனைகள்னு சொல்லிட்டு, இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து மோடி வந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறத நம்மளுடைய மீடியாக்கள் வந்து சொல்றாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ன்ற டேர்மையே வந்து மோடிநாமிக்ஸ் மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டோமா, அந்த அளவுக்கு உலக அளவுல இந்தியா பேசப்படுது அப்படிங்கறதுனால இந்த நார்த்ல இருக்கிற மீடியா வந்து எக்கனாமிக்ஸ் டேர்மையே மோடிநாமிக்ஸ் மாத்தி தலைமையகத்துல ஆர்டிகல்ஸ் கொடுக்குறாங்க. ஆக இந்த மோடிநாமிக்ஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட மோசமான பொருளாதார கொள்கையில மிக ரெண்டு இப்போ ரீசெண்டா வந்தது பாத்தீங்கன்னா, டிமானிசேஷனும் ஜிஎஸ்டியும். தோழர் வந்து டிமானிசேஷன் பத்தி ரொம்ப விரிவா பேசினாரு. இதுல வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது வந்து நம்ம நடுத்தர வர்க்க, ஏழை வர்க்க மக்கள் தான். குறிப்பா பெண்கள் வந்து சேமிச்சு வச்ச காசையெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, அதாவது கணவருக்கு தெரியாம, அவங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு வகையில அவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசா இருக்கட்டும், அல்லது அவங்களோட கணவருடைய அனுமதி இல்லாமல் அவங்க வாங்கிக்கிட்ட ஏதோ ஒரு சொத்தா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த டிமானிசேஷனால பெண்கள் கூட அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. டிமானிசேஷனோடைய நன்மைன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு நன்மை கிடையாது. நம்மள வந்து பிளாக் மணி கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி மூலமா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து 117 கோடியா இருந்துச்சு, அதை இப்போ 229 கோடியா மாத்தினதை தவிர டிமானிசேஷன் வேற எதையுமே பண்ணல. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இது சிறு குறு வணிகங்களை ரொம்ப அதிகமா பாதிச்ச விஷயமா மட்டும்தான் இது ஜிஎஸ்டி இருக்கு. அடுத்து நம்ம நம்மளுடைய 2018 பட்ஜெட் பத்தி பேசணும்னா, பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா வீட்டுக்கு எப்படி பட்ஜெட் போடுவோம், எந்த நம்மளோட வருமானம் என்ன, அந்த வருமானத்துக்கான செலவு இந்த மாசம் என்ன இருக்கு, அதோட நம்மளுடைய கனவுகளுக்காக கொஞ்சம் ஒதுக்குவோம், நம்ம வந்து டூர் போகலாம், அந்த மாதிரி இது போல ஒரு மாடல் தான் பட்ஜெட்டும். இப்போ நம்மளோட ஒரு சின்ன கணக்கு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பணக்காரர்கள் வந்து 1%. பணக்காரர்கள்னா கார் வச்சிருக்கவங்க, ஐபோன் வச்சிருக்கவங்க அப்படி கிடையாது. பெரு முதலாளிகள், பல கோடிகளை டர்ன்ஓவர் பண்ற முதலாளிகள் வந்து 1%. அந்த 1% முதலாளிகள் கிட்டதான் இந்தியாவுடைய 76% சொத்துக்கள் இருக்கு. 1% மக்கள் கிட்ட இந்தியாவுடைய 76% சொத்துக்கள் இருக்கு. அதே சமயத்துல 50% மக்கள், அந்த ஏழை எளிய மக்கள் கிட்ட 1% சொத்து இருக்கு. 50% மக்கள் கிட்ட டோட்டலாவே 1% சொத்து இருக்கு. சோ இந்த மாதிரி மக்களுக்காக நம்ம அரசாங்கம் வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்க. இந்த பட்ஜெட் போடுறதுக்கான வருவாய் வந்து 3 விதங்கள்ல வருது. ஒண்ணு வந்து டைரக்ட் டாக்ஸ் பேயர்ஸ் சொல்லக்கூடிய, சம்பளம் வாங்கக்கூடிய மக்கள் வந்து அரசுக்கு நம்ம வரி செலுத்துறோம் இல்லையா, இந்த
குழாய் வரி, வீட்டு வரி, அந்த மாதிரி வரிகள்லாம் செலுத்துறோம். அந்த வரிகள்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸ் பேர் மூலமா கவர்மெண்ட் போகுது. இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி, இப்போ வந்து ஜிஎஸ்டியா மாத்திருக்கோம். அது முன்னாடிலாம் வேல்யூட் டாக்ஸ் வந்து நிறைய டாக்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி வந்து சேலரி வாங்குறவங்கன்னு கிடையாது, ஒவ்வொருத்தரும் நம்ம வாங்குற பிஸ்கட்ல இருந்து பால் இருந்து பேஸ்ட் ப்ரஷ் ஏதோ ஒரு விஷயம் மூலமா நம்மளுடைய வரி நம்ம செலுத்திடுறோம். மூணாவது கவர்மெண்டோட சர்வீசஸ் இருக்குல்ல, ரயில்வேஸ், அப்புறம் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நிறைய இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இதன் மூலமாக கவர்மெண்ட் வர வருவாய், இந்த மூணு வருவாயை வச்சு கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது. எதன் மேலே செலவு பண்ணுதுன்னா, நாட்டுடைய செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்புக்காகவும், ஹெல்த்துக்காகவும், எஜுகேஷனுக்காகவும், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அந்த கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுற பட்ஜெட்டில் எஜுகேஷனுக்காக கவர்மெண்ட் ஒதுக்கின காசு இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக ஒதுக்கியிருக்க வேண்டியது என்னென்னா, இந்தியா மாதிரியான இளைஞர்கள் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்காக எஜுகேஷனுக்கு அவங்க குறைந்தபட்சம் 6% நம்ம ஜிடிபி ஒதுக்கியிருக்கணும். ஜிடிபியிலேருந்து வர அமௌண்ட்டில் 6% ஒதுக்கி இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போன வருஷம் பட்ஜெட்ல ஒதுக்கின காசை விட குறைவா இந்த வருஷம் எஜுகேஷனுக்கு ஒதுக்கிருக்காங்க. போன வருஷம் 3.6 ஒதுக்கிருக்காங்க, இந்த வருஷம் 3.4 ஒதுக்கிருக்காங்க. பர்சன்டேஜ் ஜிடிபி பர்சன்டேஜ் ஒதுக்கிருக்காங்க. இந்த ஜிடிபி அப்படிங்கிறது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உள்நாட்டு உற்பத்தி. இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ பொருட்களை கன்சியூம் பண்றோம், பயன்படுத்துறோம், எவ்வளோ தனிநபர் வருமான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இருக்கு, அரசுடைய முதலீடு எவ்வளோ இருக்கு, அரசு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது, இதை எல்லாம் கூட்டி நம்மளுடைய ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதியை கழிச்சுட்டு வர வேல்யூ தான் ஜிடிபின்னு, அதாவது உள்நாட்டு உற்பத்தி. நம்ம உள்நாட்டுக்குள்ள நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்றோம் தான் ஜிடிபி. அது இப்போ 7.2% இருக்கு. அதுவும் மோடினாமிக்ஸ்னு கூப்பிடுறதுக்கான ஒரு காரணம், அதுவும் அதிகரிச்சுட்டு இருக்கு. நம்ம இந்தியாவோட ஜிடிபி வளர்ந்துட்டு இருக்குன்றது ரீசெண்ட் நியூஸ், நம்ம பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டு இருக்கோன்றது. ஆனால் என்னன்னா, இந்த ஜிடிபி ஜிடிபியை கொடுக்கறதுக்கான அர்த்தம், இந்த ஜிடிபிக்கான அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டுடைய உற்பத்தி திறன் அதிகமாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம், அந்த நாட்டில் தேவை இருக்கு. ஒரு பொருள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த பொருளுக்கான தேவை இருக்கு. அந்த பொருளுக்கான தேவை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அதை வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதை வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜிடிபி 7.2% உயர்ந்திருக்கு, அதிகமாக வளர்ச்சி இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் அதிக அளவில் சம்பாதிக்கிறாங்க, அதனால அதிக அளவில் உள்நாட்டு உற்பத்தி நடக்குது அப்படிங்கிறதா பொருள். அப்போ இவங்க சொல்ற கணக்கு என்பது, ஏழை நடுத்தர மக்கள் அவங்கள விட்டுட்டு யார் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ, யார் மூலமா உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகுதோ, அதன் மூலமா ஒரு கணக்கு காட்டிட்டு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு, எக்கனாமிக்லாம் வந்து இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக வளருது அப்படிங்கிற ஒரு கணக்கு இங்க வச்சிருக்காங்க. இந்த ஜிடிபி அப்படிங்கிறதுல வந்து எவ்வளவு மக்கள் உழைக்கிறாங்க, எவ்வளவு பொருள் ஈட்டுறாங்கன்னு இருக்கு இல்லையா, அதுல 200 மில்லியன் குழந்தைகள் இருக்காங்க. 200 மில்லியன் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாம படிக்காம குழந்தை தொழிலாளர்களா இந்தியா ஃபுல்லா ஒரு தொழில ஈடுபடுறாங்க. அந்த தொழில் மூலமா அரசுக்கு ஒரு வருவாய் வருது. அந்த வருவாயை அரசு உலக அளவுல காட்டி எனக்கு இவ்வளவு வருவாய் வருது, நான் உயர்ந்துட்டு இருக்க நாடுன்னு சொல்லுது. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? படிக்க வேண்டிய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வற்புறுத்தியோ அல்லது அரசின் கடமை அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு வகையில படிக்க வைக்க வேண்டியது, படிக்க வைக்காம அதை அலட்சியமா விட்டுட்டு அந்த குழந்தைங்களை வந்து இந்த ஜிடிபி ப்ராசஸ்ல இன்க்ளூட் பண்ணி, உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை பார்க்குற ஒரு குழந்தை நேரடியா அந்த ஹோட்டலோட வருமானத்துக்காக பாடுபடுது. அப்போ அந்த ஹோட்டலோட வருமானம் என்பது நாட்டுடைய அந்த ஜிடிபியில பங்கு வகிக்குது. ஸோ அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாம ஜிடிபி மூலம், ஜிடிபிக்காக அந்த குழந்தைய வேலை வாங்கிட்டு என்னுடைய நாடு ஜிடிபியில உயர்ந்திருக்கு அப்படின்னா, உன்னுடைய நாடு வாழ்வாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கு. இது ரெண்டுத்துலயும் நீ பின்தங்கிட்டு ஜிடிபியில பொருளாதாரத்துல உயர்ந்து என்ன பயனும் கிடையாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 100% ஒரு 100% ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா 70%, அதாவது 1/4 வச்சுக்கோங்க, அந்த கால் பகுதி வந்து அந்த 1% ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, பணக்காரர்கள் முதலாளிகள், அவர்கள் தான் இந்த ஜிடிபியை கையில் வச்சிருக்காங்க. 0.25% வந்து அந்த ஜிடிபியோட வளர்ச்சியை கையில் வச்சிருக்கிறதே அந்த பணக்காரர்கள். இது வந்து அருந்ததி ராய் வந்து கொஞ்சம் ரீசெண்டான ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ பெட்ரோல் பிரைஸ் சொல்றாங்க, பெட்ரோல் பிரைஸ் வந்து ஏறுது இறங்குது, ஓகே. இது வந்து டைனமிக்கா மாத்தினது மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இது டைனமிக்கா மாறுது. டைனமிக்னா டெய்லி மாறுது, இன்னைக்கு இதுனா நாளைக்கு அது இருக்காது, நாளைக்கு வேற ரேட்டா இருக்கும், ஏறும் இறங்கும். ஆனா அது நிலையா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு அப்படி கிடையாது. மோடி ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்த முறையை கொண்டு வராங்க,
டெய்லி பெட்ரோல் வந்து டைனமிக்காக ஏறி இறங்கி அதை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு கேவலமான முறை இருக்கு. பெட்ரோல் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சர்வதேச சந்தையில் கிடைக்கிற ஒரு விஷயம். நம்ம ஊரில் கிடைக்காது, நமக்கு தெரியும் எந்த நாடுகளில் பெட்ரோல் கிடைக்குதோ அந்த நாடுகள் பேரலில் கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க, அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. அந்த மார்க்கெட்டில் அந்த பெட்ரோல் வந்து ஒரு லிட்டருக்கு 20 ரூபா, ஒரு லிட்டர் பெட்ரோல் அங்கே வந்து 20 ரூபா. அந்த சந்தையில் நாடுகள் பெட்ரோலை வாங்குறாங்க, வாங்கி அதை ரீஃபைன் பண்ணுறாங்க. பெட்ரோலுங்கிறது பெட்ரோலாக கிடைக்காது, க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் கிடைக்கும். ஒரு பேரல் ஃபுல்லாக கச்சா எண்ணெய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கச்சா எண்ணெயை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து ரீஃபைன் பண்ணுறாங்க, சுத்திகரிக்கிறாங்க. அந்த சுத்திகரிக்கிற பர்பஸ்க்கு 6 ரூபா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதை அனுப்புறாங்க, தமிழ்நாடு கேரளா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா போகுது. அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும்போது அது 3 ரூபா. மொத்தமாக ஒரு பெட்ரோலுக்காக நம்ம செலவு பண்ணுற காசு 30 ரூபா. ஆனால் நம்ம அந்த பெட்ரோல் ஒரு லிட்டர் எவ்வளோ நம்ம வாங்குறோம், கிட்டத்தட்ட 80க்கு மேலே இல்லை. ஸோ அவ்வளோ காசு ஏன் ஆகுது? அந்த கேள்வியை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் டேக்ஸ். நாங்கள் டேக்ஸ் கொடுத்தா தான், நீங்கள் பெட்ரோல் மூலமாக நாங்கள் டேக்ஸ் வாங்கினா தான் அது மூலம் ஒரு நலத்திட்டம் கொடுப்பேன்றாங்க. ஆனால் பெட்ரோல் வந்து யார் பயன்படுத்துகிறாங்க? ஆடி காரில் போகிறவங்க, ஃபெராரியில் போகிறவங்க மட்டுமா பயன்படுத்துகிறாங்க? ஒரு டூ வீலர் அந்த எக்ஸல் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, எவ்வளோ தொழிலாளர்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போது பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமாக கணக்கில் கூடாமல் அதன் மூலமாக உனக்கு நான் டேக்ஸ் நிறைய வாங்கிட்டு அது மூலமாக உனக்கே நான் நலத்திட்டங்கள் கொடுப்பேன், ஏழை மக்களை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்சிடின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மானியம்னு சொல்லிட்டு சிலிண்டர் வாங்கி ஒரு மானியம் மூலமாக சிலிண்டர் கொடுத்துட்றாங்க. சிலிண்டர் இருக்குது, சமைக்கலாம் ஒன்றும் இல்லை. காய்கறி விலை அதிகம், அரிசி விலை அதிகம், எண்ணெய் விலை அதிகம், உன் சிலிண்டர் வச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போது இவங்களுடைய பொருளாதார கொள்கை என்பது கொஞ்சம் கூட நடவடிக்கை ஒத்து வராம ஒரு பேருக்காக நியூஸ் பேப்பர்ல மோடினாமிக்ஸ் வர ஒரு டைட்டிலுக்காக கொண்டு வரப்படுற ஒரு முட்டாள்தனமான பொருளாதார கொள்கைகளா இருக்கு. அதை வந்து ரியல் லைஃபோட ஏழை நடுத்தர வர்ற மக்களுடைய நலனுக்கான கொள்கைகளா அது இல்லை, கார்பரேட்களுடைய கொள்கைகளா அது இருக்கிறதுனால அது வந்து நம்ம உலக அளவில் ரீச் ஆகுது. அதே போல நம்மளுடைய வேஸ்டான செலவுகள் நிறைய இருக்கு நம்ம நாட்டுல. அந்த முக்கியமான ஒரு வேஸ்டான செலவு நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ட்ரிப்ஸ். அந்த ஒரு ட்ரிப்புக்காக ஒட்டு மொத்தமா மோடி வந்து ஊர் ஊராக போயிட்டு இருக்காரு, சுத்திட்டு வந்துட்டு நாட்டுக்காக பேசிட்டு இருக்காரு. ஓகே, அவர் எப்போ நம்ம நாட்டுக்கு வருவார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜோகா கூட சொல்லுவாங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு கொடுத்துட்டு ட்ரெஸ் மறுபடியும் மாத்திட்டு நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்காக வருவார் நாட்டுக்கு. வந்து மாத்திக்கிட்டு மறுபடியும் எல்லா நாடுகளுக்கும் போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே கலாச்சிட்டு இருக்காங்க அவரை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2014 அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 720 கோடி ரூபாய் அவரோட ட்ரிப்புக்கு மட்டும் செலவாயிருக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு. அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 56 நாடுகளுக்கு போயிருக்காரு, அமெரிக்காக்கே 4 வாட்டி போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேஸ்டான செலவுகள்ல முக்கியமான வேஸ்டான செலவும் நான் இதை பாக்குறேன். இதனால ஒரு பயணம் இல்லை, இந்த 56 நாடுகளுக்கு போய் அவர் இந்தியாவுக்காக என்ன செஞ்சாருன்னா அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னமும் அவர் ட்ரிப்புக்கு போயிட்டே தான் இருக்காரு. அதே போல நிறைய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வரும்போது விவசாயிகள் வந்து எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி சாகுறாங்க. அவங்களுடைய லோனை வந்து இவர் வந்து குறைக்கிறதோ அல்லது அவங்களுடைய லோனை வந்து நீக்கிறதோ அந்த மாதிரி வேலைகள் பண்ணாம வெறும் நீரவ் மோடி, விஜய் மல்லையா இவர்களுக்கான ஆட்சியா மட்டும்தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அதே போல இந்த ஆட்டோமொபைல்ஸ்க்கான தொழிற்சாலைகள் இப்ப அதிகமா இருக்கு, எந்திர மூலமா தொழிற்சாலைகள். இந்த எந்திர மூலமான தொழிற்சாலைகள்னால இந்தியாவில 75% அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடுது. அதாவது ஒரு எந்திரம், ஒரு மனிதனோட வேலையை ஒரு எந்திரம் செய்யறதுனால அந்த மனிதனுடைய வேலை பறிக்கப்படுது, அவனை வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. பல தொழிற்சாலைகள்ல இது நிதர்சனமா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்து மூலமா இதை புரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தை விலைக்கு வாங்குறாங்க. இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து 1.3 மில்லியன் யூசர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அப்போ அந்த 1.3 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்கள வெறும் 13 பேர் அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. 1.3 மில்லியன் மக்களை வெறும் 13 பேர் மட்டுமே அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. அந்த 13 பேருக்கு மட்டுமே ஃபேஸ்புக் நிறுவனம் சம்பளம் கொடுக்குது. இதுதான் வந்து நீங்க டெக்னாலஜியை நோக்கி டிஜிட்டலை நோக்கி செல்லும் பொழுது அடித்தட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பு அல்லது வளர்ந்து வரும் மக்களுக்கான வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு அது ஒரு எந்திரத்துக்கும் ஒரு டெக்னாலஜிக்கும் கொடுக்கப்படுது அப்படிங்கறதா இங்க வந்து உண்மை. அதே போல இவங்க மோடி அரசுன்றது ஒரு முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்கான ஒரு அரசுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுல அவங்க கொண்டு வந்த கொள்கைகள்ல வந்து நில அபகரிப்பு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த நிலத்தை அபகரிச்சு ஏழை மக்கள்
இருந்து வாங்கி அதை கார்பரேட்ஸ்க்கு கூவி கூவி விற்கிற ஒரு வேலையை தான் அவர் பண்றாரு, ஒரு மிடில் மேன் வேலை தான் பண்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லேண்ட் பேங்க்னு ஒரு டேர்மே இருக்கு. லேண்ட் பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா எழுத படிக்க தெரியாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களெல்லாம் ஏமாத்தி 50 ஏக்கருக்கு சைன் வாங்கிட்டு 100 ஏக்கர் பிடிக்கிடுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட அவங்க என்ன போய் கேட்பாங்க அந்த மக்கள். ஸோ அந்த மாதிரி அபகரிச்ச லேண்டை எல்லாம் வந்து லேண்ட் பேங்க்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வச்சுட்டு வெளிப்படையாகவே அம்பானி அதானி போன்ற கார்பரேட் முதலாளிகளை கூப்பிடுறது. இந்த மாதிரி இடங்கள் இருக்கு, நீங்கள் இங்கே வந்து கட்டிடங்கள் கட்டிக்கோங்க, தொழிற்சாலை கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பை நான் தரேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த தொழிற்சாலைகள் மூலமாக வரும்னு சொல்லி இவங்க நிலைகளையே வாங்கிட்டு இவங்களுக்கே வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது. இதுவரை ஒரு கேவலமான ஒரு கொள்கையா இருக்கு. அதே போல தனியார் மயமாக்கல் அப்படிங்கறத வந்து ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேருந்து தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ற டைம்ல கூட நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் சொல்றேன்ற பேர்ல நீங்க பஸ்ஸை வந்து போக்குவரத்தை வந்து ஒட்டு மொத்தமா நீங்க தனியார் மயம் ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாதங்களை கூட திரும்ப திரும்ப வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரயில்வேஸையும் மீதி கவர்மெண்ட் எஜுகேஷன் ரயில்வேஸ் மீது என்னெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னெல்லாம் இப்போ அரசு சர்வீஸ்ன்ற பேரில் பண்ணுதோ அது ஒட்டு மொத்தத்தையும் எப்போ தனியார்கிட்ட கொடுத்துட்டு நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் ஒழியும் பாரமெல்லாம் ஒழியோன்ற மாதிரி மோடி ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் இந்த தனியார் மய கொள்கையிலே ரொம்ப பிடிப்பாக இருக்காரு அவர். அதே மாதிரி இந்த கார்பரேட்களும் மோடியும் மோடி அரசும் சேர்ந்து செய்யும் இந்த வேலைகள்னால பாதிக்கப்படுறது பொதுமக்கள். இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார உயிரிழந்து சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனவ மக்கள் வந்து கடலுக்கு போறாங்க, அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க, நம்ம காசு வாங்கிப்பாங்க, நம்ம பொருள் மாட்டிப்போம். ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருந்த ஒரு பிசினஸ் இது. இதுக்குள்ள கார்பரேட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேராசைக்காக மீன் தான் இப்போ நம்மளோட கரை ஓரங்கள்ல அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மீன்கள் கிடைக்காது. இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மீன்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து நம்மளோட மக்களுக்கு காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிடற அளவுக்கு மீன் வந்து நம்ம கரைகள்ல இருக்கு. ஆனா இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கொள்ள கொள்ளையா மீன்கள் வந்து கரைகள்ல கிடையாது. இதனால அந்த கார்பரேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மீனவ மக்களை கரை கொடுத்து வாங்கி நீங்க போய் எவ்வளவு ஆழத்துல முடியுமோ அவ்வளவு ஆழத்துல போய் பிடிச்சிட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு காசு தருவோம் சொல்லி ரொம்ப தூரத்துல ஒக்கி புயல பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பாதி பேர் வந்து அது மாதிரி கார்பரேட்ஸ் சொல்லி அவங்களுக்காக வேலை பார்த்து ரொம்ப ஆழ்கடலுக்கு போய் இறந்து போனவங்க தான். ஸோ இவங்களுடைய லாபத்துக்காக அந்த மக்களுக்கு தெளிவு இல்லைதான். அவங்க வந்து காசு எல்லாருமே அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், உழைப்பு சுழல் நடந்தாலும் கூட நீ சுழல் யாரும் வெளியே வர முடியுதில்லை, நம்மளோட பொருளாதாரம் அந்த மாதிரி இருக்கு, வாழ்வாதாரம் அந்த மாதிரி நிலைமையில இருக்கும். ஸோ மீனவ மக்களும் அதே போல தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆழ்கடலுக்கு போறாங்க. ஆனா இது அரசு அனுமதிக்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு தற்கொலையை எப்படி அனுமதிக்கிறது வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு உரிமை இல்லையோ, என்னுடைய உயிர் நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லையோ, அதே மாதிரி மக்கள் நலனை காக்க வேண்டிய அரசு இந்த மாதிரி ஆழ்கடலுக்கு போற மீனவ மக்களை அனுமதிக்க கூடாது. எவ்வளவு தூரம் லிமிட்டோ அந்த தூரம் போகணும் அப்படின்னு சொல்றதோ இந்த மாதிரி கார்பரேட்காக இந்த கார்பரேட் நம்ம இந்த மீன்பிடி தொழில கூட இவங்களுடைய ஆதிக்கம் வந்து செலுத்துது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி டூரிஸ்டத்தை வளர்க்குறேன், பொருளாதாரத்தை உயர்த்துறேன், இதனால நிறைய டூரிஸ்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்குடி மக்களை அங்கிருந்து விரட்டுறது. இந்த விரட்டுற வேலை இருக்கு இல்லையா, ஏன்னா இங்க பெரிய இது கட்ட போறேன் அது கட்ட போறேன், இதனால ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் இங்க வருவாங்க, இந்தியாவோட பொருளாதாரம் பெருகும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்களை இடம்பெயர வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனம். அதையும் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த அரசு செய்யுது. ஒட்டுமொத்தமா என்னன்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சியடைக்கிறதுக்கு முக்கியமான சில காரணங்கள்ல வந்து தனிநபர் வருமானம் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன், அதாவது நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. ஆனால் சில அறிவாளர் இந்துத்துவ அமைச்சர்கள் வந்து பிஜேபி அமைச்சர்கள் நம்ம இது வந்து ராமருடைய நாடு, இங்கே வந்து இந்துக்களுடைய குழந்தைகள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஒவ்வொரு இந்து பெண்களும் 10 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தை பெற்றுக்குவாங்க, அப்போ தான் இந்துக்கள் வந்து சிறுபான்மையாக இல்லாமல் பெரும்பான்மையாக இருப்பாங்கன்ற அறிவாளித்தனமான பொருளாதார கோட்பாடுகள் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த கேட்டகரி தெரிந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து மிகப்பெரிய டிராபேக், இந்தியாவோட மிகப்பெரிய டிராபேக் அப்படிங்கிறது. அதே போல அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கே தெரியும். என் டிகிரி ஒரு டிகிரி வாங்கிட்டு நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா பான் கடையில் அந்த பீடா போடுற கடையில் வந்து பீடா படித்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு. அப்போ அந்த டிகிரியோட வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ எதற்காக படிக்கிறோம், படிப்புக்கான வேலை தர வக்கீலனா எதுக்கு உனக்கு இத்தனை காலேஜ், அந்த காலேஜ்ல நீங்க எழுத்து சீல் வைக்கலாம், வேற படிப்புகள் நோக்கி போவாங்க. அப்போ ஒரு கண் துடைப்புக்காக மீண்டும் மீண்டும் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்களும் மெடிக்கல் காலேஜ்களும் ஆர்ட்ஸ் காலேஜ்களும் பெருமுதலாளியோட லாபத்துக்காக
நம்முடைய இளைஞர்களோட வேலை வாய்ப்புல தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேஷியோ கம்மியா இருக்கிறதோ, செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிறதோ, 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கணும், ஆனா 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இப்போதே ஸ்டேட்டஸ் வரைக்கும் இருக்கும். சோ இதெல்லாமே கூட ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா மோடி செய்யற தவறான பொருளாதார கொள்கையினால இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனும் அதற்கான பேபேக் நாம பண்ணிட்டு இருக்கோம். அவன் பண்ண தப்புக்கு, அவர் பண்ண தப்புகளுக்கெல்லாம் நாம வந்து பிராயசிட்டம் பண்ற மாதிரி நம்மளுடைய வரிகள், நம்மளுடைய பர்டன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இது வந்து உலகத்திலேயே ரொம்ப யங்கஸ்ட் கண்ட்ரி இந்தியாவை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் சக்தி அதிகமா இருக்கிற ஒரு நாட்டை வந்து ஆட்சி செய்ய திறமை இல்லாமல் அந்த நாட்டு இளைஞர்களை ஒரு சுரண்டலுக்கு உள்ள மேலும் மேலும் ஒரு நைட் ஷிப்ட் அப்படி டே ஷிப்ட் மாத்தி மாத்தி அவங்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணி அவங்களோட உழைப்பை சுரண்டி அவங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிற ஒரு ஆட்சி செய்ய திறமையற்ற ஒரு ஆட்சிதான் இந்த மோடி ஆட்சி அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த பொருளாதார கொள்கை என்பது மீண்டும் மீண்டும் அவங்க எத்தனை வாட்டி பாராட்டினாலும் இந்தியா வந்து நம்பர் 1 லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கல் கண்ட்ரி அப்படின்னு வந்தாலுமே கூட அது நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கான நடுத்தர வர்க்க மக்களுக்கான கண்ட்ரியா பொருளாதார வளர்ச்சியா இருக்காது, முதலாளித்துவ பொருளாதார வளர்ச்சியா மட்டும்தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு உரையை முடிக்க நன்றி.